இந்தியாவில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரிப்பதும் குறைவதும் பொதுவாக சர்வதேச காரணிகளை கொண்டே நடைபெறுகிறது. தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்யும் காரணங்கள் என்ன? சர்வதேச அளவில் கூட தங்கத்தின் விலையை நிர்ணயம் செய்வதில் முக்கிய பங்கு வகிப்பது தங்கத்தின் தேவைக்கும் இருப்புக்கும் இடையில் இருக்கும் வித்தியாசம்தான். தேவை அதிகமாக இருக்கும்போது தங்கத்தின் இருப்பு குறைந்தால் அதன் விலை பன்மடங்கு அதிகரிக்கிறது. கொரோனா காலத்தில் தங்கத்தின் விலை 50,000 வரை சென்றதற்கான காரணம் பங்கு சந்தை முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீட்டை நோக்கி சென்றதால்தான். தங்கத்தின் தேவை அதிகரித்தது, அதன் விலையும் அதிகரிக்கிறது. அடுத்த முக்கிய காரணம் விலைவாசி மற்றும் கரன்சி மதிப்பு. விலைவாசி அதிகரிக்கும் போது ஒரு நாட்டின் கரன்சி மதிப்பு இது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கரன்சி மதிப்பு குறையும் போது அதன் தொகை கொடுத்து தங்கத்தை வாங்க வேண்டிய நிலை ஏற்படும். இதுவும் தங்கத்தின் விலை தாக்கத்தை ஏற்படுத்தும். தங்கத்தின் விலை பெரும்பாலும் விலைவாசி ஏற்ற இறக்கத்திற்கு ஏற்றவாறு இருக்கும் என்பதால் விலைவாசி ஒரு முக்கிய காரணிகளாக உள்ளது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சில்வர் ப்ரைஸ் பார்க்கலாம். 1 கிராம் சில்வர் ப்ரைஸ் 75.40 ரூபாய். 1 கிராமுக்கு 1.40 ரூபாய் வந்து கூடியிருக்குங்க. 1 கிலோ சில்வர் ப்ரைஸ் 75,400. 1 கிலோவுக்கு 1,400 ரூபாய் கூடியிருக்கு. தற்போதைய நிலவரத்தின்படி 24 கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 கிராம் கோல்டு ப்ரைஸ் 6,026. 1 கிராமுக்கு 70 ரூபாய் கூடியிருக்கு. 1 சவரன் கோல்டு ப்ரைஸ் 48,208. 1 சவரனுக்கு 560 ரூபாய் கூடியிருக்கு. தற்போதைய நிலவரத்தின்படி 22 கேரட் கோல்டு ப்ரைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 கிராம் கோல்டு ப்ரைஸ் 5,540. 1 கிராமுக்கு 70 ரூபாய் கூடியிருக்கு. 1 சவரன் கோல்டு ப்ரைஸ் 44,320. 1 சவரனுக்கு 560 ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு கூடியிருக்கு.